ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுந்தரநாதன். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ திருப்பியும் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நீட் ஃபேஸ் டூ எக்ஸாம் வருமா அப்படின்னு. இல்லை, இந்த நியூஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும், அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீட் ஃபேஸ் டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்லா பார்த்துக்குங்க, நீட் இரண்டாம் கட்ட விண்ணப்பம். அதாவது எக்ஸாம் ஒன்று தான், விண்ணப்பம் வந்து ரெண்டு கட்டமாக ஃபில் பண்ணுறோம், எக்ஸாமுக்கு முன்னாடி அண்ட் எக்ஸாமுக்கு அப்புறம். அதுதான் நம்ம எல்லாருமே நீட் ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, இது யதார்த்தமான ஒரு விஷயம்தான். நீட் ஃபேஸ் டூ அப்ளிகேஷன்னா அப்போ செகண்ட் நீட் வரப்போகுதா 2021 அப்படின்னு தான் நினப்போம், பட் அது கிடையாது. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், மதிப்பெண் வந்து அதாவது மார்க்ஸ் எப்போ கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது விகடன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மருத்துவ படிப்புகளின் 2021 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இந்த மாதம் 12 நடைபெற்றது. செப்டம்பர் 12 நம்ம எல்லாரும் போய் எழுதிட்டு வந்தீங்க இல்லையா. நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையங்களில் சுமார் 16,00,000 மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதினர். அதில் வந்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மாதிரியான மாநிலத்தில் முறைகேடுகள்லையும் ஈடுபட்டாங்க. ஓகே, 50,00,000 கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லி கொடுத்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கி தரதா பேரம்லாம் நடந்துச்சு, அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஓகே, இதை தொடர்ந்து விடை குறிப்பும், விடை குறிப்புனா ஆன்சர் கீ அண்ட் தேர்வு முடிவுகள் ரிசல்ட்டும் சீக்கிரமே வெளிவரும். இதில் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு 12 அதிகபட்சமாக எதிர்பார்க்குறோம், இல்லை 13-14 வந்துருங்க. ஓகே, இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கான விண்ணப்ப படிவம், அதாவது அப்ளிகேஷன், நாட் எக்ஸாமினேஷன், அப்ளிகேஷன், என்டிஏ தேசிய தேர்வு முகமையால் 2 ஸோ அப்ளிகேஷனை 2 பிரிச்சிருக்காங்க, எக்ஸாம் இல்லை, 2 பிரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீட் தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தின் முதல் பகுதி இதுதான் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்கிறோம். நீட் அப்ளிகேஷன் ஃபேஸ் 1. நீட் தேர்வு 2021 முன்னதாக தேர்வாளர்களால் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் உங்களோட சிக்னேச்சர், இந்த நாளும் நம்ம அப்லோட் பண்ணணும், அவ்வளவுதான். நீட் தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தின் அப்ளிகேஷனோட 2 பகுதி அதை தான் அப்ளிகேஷன், நீட் ஃபேஸ் 2 அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது இதுதான். எக்ஸாம் கிடையாது, அப்ளிகேஷன் இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கோம், அதை தான் சொல்கிறாங்க. நீட் தேர்வு முடிவுகளுக்கு பிறகு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதாவது நமக்கு 12 ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எக்ஸாக்டாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் 12 தானெலாம் சொல்ல முடியாது, இடையில இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உடனே நான் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துருவேன், நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் தெளிவாக பார்த்துக்குங்க, இந்த 2 விண்ணப்பத்தில் அப்ளிகேஷன் செகண்ட் ஃபேஸ் அப்ளிகேஷன், நீட் எக்ஸாம் செகண்ட் ஃபேஸ் கிடையாது, நீட் அப்ளிகேஷன் செகண்ட் ஃபேஸ். இதில் நம்ம என்னென்னலாம் பூர்த்தி செய்யணும், சொந்த தகவல்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் அட்ரஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. தென் கல்வி தகுதிகள், 10th 12th மார்க் ஷீட்டு, எவ்வளோ மார்க் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் அப்படிலாம் கேட்பாங்க. இருப்பிட தகவல், நம்ம நேட்டிவிட்டி எது, ரெசிடென்ஷியல் பிளேஸ் எது, எந்த நேட் அதாவது நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் எது, இதெல்லாம் கேட்பாங்க. பெற்றோர்களின் வருமானம் கேட்பாங்க. சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவை, ஓபிசி என்சிஎல்ல சேர்ந்தவங்களுக்கு தேவை, இடபிள்யூஎஸ்க்கு வேணும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும், அவ்வளவுதான். சார் நான் எஸ்சிஏ கம்யூனிட்டியில் வரேன், நீங்களும் எஸ்சி தான், ஓகேயா, சரி. 40% ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து சாரி பிடபிள்யூபிடி பி ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படிம்பாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் அதை அப்லோட் பண்ணணும், 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். குடிமை சான்றிதழ் அப்படின்னா அந்த சிட்டிசன்ஷிப்புக்கான ஒரு ப்ரூஃப், அது ஆதார் கார்டாக இருக்கலாம், ரேஷன் கார்டாக இருக்கலாம், அவங்க பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நீட் அப்ளிகேஷன் ஃபேஸ் 2. நீட் எக்ஸாம் ஃபேஸ் 2 கிடையாது, நீட் அப்ளிகேஷன் ஃபேஸ் 2, டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட், இப்போது டை பிரேக்கர்னா என்ன, போன வருஷம் 720 ரெண்டு பேர் வாங்கினாங்க, அதில் சோயப் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு, இன்னொருத்தவங்க 720 வாங்கினாங்க, ஒரு பொண்ணு ஆகாங்ஷா அப்படிம்பாங்க, அவங்க செகண்டுன்னு சொன்னாங்க, ரெண்டு பேருமே 720 அப்போ ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு தானே. சோயபக்தர் வந்து வயசில் மூத்தவர், ரிப்பீட்டர் அவர், அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு
இவங்க வந்து வயசில் அவரை விட சின்னவங்கிறதுனால 720 எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்தாங்க. பட் இப்போது அந்த வயது அடிப்படையில் ரேங்க் பிரிக்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏஜில் மூத்தவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்கு, ஏஜில் கம்மியாக இருக்கவங்களுக்கு செகண்ட் ரேங்க் கிடையாது. சேம் மார்க் எடுத்தவங்களுக்கு அந்த டை பிரேக்கரில் என்டிஏ வயதை எடுத்துட்டாங்க, ஏஜை எடுத்துட்டாங்க. இப்போ எப்படி டை பிரேக்கர் வரும்னு பார்த்துக்குங்க. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரே மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் மாணவர்களின் வயதை அடிப்படையாக கொண்டு ரேங்க் மதிப்பிடும். இதற்கு முன்பிருந்த வழிமுறைக்கு பதிலாக, இதற்கு பதிலாக ரேங்க் வந்து இனிமே வயதை அடிப்படையாக கொண்டு ரேங்க் மதிப்பிடும் வழிமுறைக்கு பதிலாக இந்த ஆண்டு புதிய டை பிரேக்கர் வழிமுறையை தேசிய தேர்வு முகமை அறிமுகப்படுத்தியுள்ளது. என்னது? உயிரியலில், தாவரவியல் மற்றும் விலங்கியல், பாட்னி அண்ட் ஸ்வாலஜி, பயாலஜி அதிக மதிப்பெண் பெற்ற மாணவரை தொடர்ந்து வேதியியலில் ஃபஸ்ட்டு பயாலஜியில் யார் அதிக மார்க்குன்னு பார்ப்பாங்க. ஒரே மார்க்கு, ரெண்டு பேர் 650. இந்த 650 ரெண்டு பேர் வாங்கியிருந்தாங்கன்னா இதில் யார் பயாலஜியில் ஜாஸ்தி மார்க் வாங்கியிருக்கா அவங்களுக்கு மொதல் ரேங்க்கு, மற்றவங்களுக்கு ரெண்டாவது ரேங்க். ரெண்டு பேருமே பயாலஜியில் சேம் மார்க், 360 வாங்கிட்டாங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியும் சேம் அப்படின்னா அனைத்து பாடங்களிலும் கேள்விகளை எதிர்கொண்ட எண்ணிக்கை, எத்தனை கொஷினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணாங்க, எத்தனை கொஷினுக்கு அட்டன் பண்ணாமல் விட்டாங்க, அதில் அதிகமாக கொஷின் அட்டன் பண்ணவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா அதிகமான சரியான பதில் மற்றும் குறைவான தவறான பதில், அதாவது மிஸ்டேக், நெகட்டிவ் மார்க் கம்மியாகவும் கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஷின்ஸ் ஜாஸ்தியாகவும் இருக்கவங்களுக்கு முன்னாடி ரேங்க் கொடுத்துருவாங்க. சேம் மார்க் 650 பயாலஜிலையும் சேம் மார்க்கு, கெமிஸ்ட்ரிலையும் சேம் மார்க்னா இந்த 650 வாங்கினவங்களில் நெகட்டிவ் மார்க் யார் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க்கு, நெகட்டிவ் மார்க் குறைவாக இருக்கவங்களுக்கு செகண்ட் ரேங்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கே சொல்லிட்டு இருக்கேன். இப்போது 200வது ரேங்க்கு வரும்போது 650 வாங்கினவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இதில் பயாலஜிலையும் சேம் மார்க், கெமிஸ்ட்ரிலையும் சேம் மார்க் அப்படிங்கும்போது முதல்ல பயாலஜி பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் சேம் மார்க், ஓகே கெமிஸ்ட்ரி பாரு ரெண்டு பேரும் சேம் மார்க். அப்போது மூணாவதா இது ரெண்டு பேரில் யார் கம்மியான நெகட்டிவ் மார்க், அதாவது கம்மியான மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கொஷினுக்குன்னு பார்த்து அவங்களுக்கு 200வது ரேங்க், அடுத்தவங்களுக்கு 201வது ரேங்க் அப்படி கொடுத்துருவாங்க. இதுதான் டை பிரேக்கர். சேம் மார்க்ஸ் இருக்கவங்களுக்கு ரேங்கை எப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்கிறது தான் டை பிரேக்கர். ஓகே, ஸோ இந்த மாதிரி புதிய டை பிரேக்கர் இந்த வருஷத்துலேருந்து வருது. நீட் 2021 கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக கட் ஆஃப் எதை வச்சு வந்து நம்ம கெஸ் பண்ணுறோம் அண்ட் கட் ஆஃப் உயருமா குறையுமா அப்படிங்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு போட்டியிடும் மாணவர்களின் எண்ணிக்கை போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். 16 லட்சம் பேர் நீட் வரலாற்றுலேயே 16 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இருக்கக்கூடிய நீட் இடங்கள், இங்கே நீட் இடங்கள் அப்படிங்கிறது நீட் கிடையாது, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸு, இந்த பிடிஎஸ் சீட்ஸு. ஸோ சீட்ஸ் அதிகரித்தா கட் ஆஃப் குறையும், சீட்ஸ் அப்படியே இருந்ததுன்னா கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீட் தேர்வின் கடின அளவுகோல் கொஞ்சம் டஃப் தான். ஃபிசிக்ஸ் இஸ் டஃப் ஃபார் எவ்ரி ஒன். ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நீட் 2021. ஸோ அப்போது நீட் கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கட் ஆஃப்னால் என்னங்க, அந்த பர்டிகுலர் மார்க் எடுக்கிறவங்களுக்கு அந்த கடைசி மார்க் அது வரைக்கும் இருக்கவங்களுக்கு காலேஜில் மெரிட்டில் சீட் கிடைக்குங்கிறது தான் கட் ஆஃப்னு சொல்வோம். அண்ட் பல்வேறு விஷயங்களை கொண்டு இந்த நீட் கட் ஆஃப் வந்து வரையறுக்கப்படுது. இப்போ வந்து மெயினாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, எந்த கஷ்டம், அதாவது எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா, நீட் 2021 இஸ் டஃப் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு. ஓகே, இப்போ நீட் தேர்வு முடிவுகள் ஓகேங்களா, எப்போ வரும், அக்டோபர் 12 வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ மருத்துவ படிப்பில் நாடு முழுவதும் சுமார் 85,000 இடங்களுக்காக நீட் 2021 தேர்வு நடைபெற்றது. 85,000 இடங்கிறது வெறும் எம்பிபிஎஸ் கிடையாது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் வெட்டினரி எல்லாம் தான், வெட்டினரி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அட்மிஷன் நடக்கும். இவற்றில் 80,055 எம்பிபிஎஸ் இடங்கள், 80,055, 26,949 பிடிஎஸ் பல் மருத்துவ படிப்பு, அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,205 நீட் முடிவுகள் 2021 அடிப்படையாக கொண்டு 1,205 எம்பிபிஎஸ் இடங்கள் 15 எய்ம்ஸில் உள்ளன. எய்ம்ஸில் 1,205 எம்பிபிஎஸ் இடம் இருக்குது, ஜிப்மரில் 200 இடம் இருக்குது. இதை தாண்டி ஆயுஷ் கோர்சஸில் 52,720 சீட்ஸ், இது இந்தியா முழுக்க இருக்க சீட்ஸுங்க, இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. அண்ட் 525 ஆல் இண்டியா கோட்டா
வெட்டினரி சீட்ஸ் இதுக்கெல்லாம் நீட்டை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் போட போகிறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைகளே, பெற்றோர்களே, நமக்கு வந்து நீட் ஃபேஸ் டூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் விண்ணப்பம், அது வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் ஃபில் பண்ணியிருக்கோம், இன்னும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அது எப்போ ஓப்பன் ஆனாலும் நம்ம சேனலில் நம்ம வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம், அப்லோட் பண்ணிவிடுவோம் வீடியோ. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும், அந்த கண்டென்ட்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறதும் நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ், அதாவது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, நீட்டு 2021 ரெண்டாவது தரம் நடக்குமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு என்டிஏ ஜென்ரல் சொல்லிட்டார். அவர் பேர் என்ன, வினித் ஜோஷி அவர்கள் வந்து சொல்லிட்டார் ஒரு ஹிந்தி நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது, நீட் 2021 செகண்ட் டைம் நடத்துகிற ஐடியா கிடையாதுன்ட்டார். அஃப்கோர்ஸ் நிறைய மாணவர்கள் வந்து இந்தியாவில் பல இடங்களில் வந்து நீட்டில் மோசடி நடந்திருக்கிறதுனால திருப்பி வைங்க, அது மட்டும் இல்லாமல் நீட்டில் வந்து 200 கொஷின்ஸ் கொடுத்து 180 கொஷின்ஸ் எழுத சொல்லி அதுக்கு 3 மணி நேரம் மட்டுமே கொடுத்தது பத்தலை. நிறைய நிறைய எக்ஸாம் ஹாலில் அவங்களுக்கு கொஷின் கொடுத்ததே 2 மணிக்கு கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ஆரம்பித்ததுக்கு 215 to 220 ஆகிடுச்சு. இதுக்கு இடையில போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் லெஃப்டில் சைன் போடு, ரைட்டில் சைன் போடு, தம்ப் இம்ப்ரெஷன் வை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டு, அதில் உன்னோட சைன் போடு, இப்படின்னு நிறைய வந்து வந்து கேட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வேஸ்ட் ஆகிருக்கு. இது உண்மை. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தயவுசெய்து நீட் எக்ஸாம் 2021 திருப்பி நடத்துங்கன்னு ரெக்வஸ்ட் வச்சாங்க, பட் அதை எல்லாத்தையுமே என்டிஏ நிராகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.